ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். குரு பகவான அனுபவிக்கிறதுக்காகத்தான் பண்டிகை அப்படின்றது புரிய வைப்பார்கள். முக்காவாசி நமக்கெல்லாம் பண்டிகை அப்படின்றது இன்னென்ன மெனுவெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு தானே வச்சுப்போம். ஆனால் அன்னைக்கு பகவானுடைய சாநித்தியத்தை, பகவானுடைய அனுகிரகத்தை, பகவான பூரணமாக அனுபவிக்கிறதுக்கான ஒரு நாள் அப்படின்றத புரிய வச்சுடுவா. குருஜி அம்மா, குருஜி அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா கோகுலாஷ்டமி, அதாவது ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி. அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னாலே. குருஜி அம்மாவுக்கு எங்கேருந்தோ ஒரு குதூகலம் வரும் ஆச்சரியமாக. முதல் தடவைலாம் இந்த கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்லாம் கொண்டாடும்பொழுது அம்மா இந்த மாதிரி சாயங்காலம் பஜனை உண்டு, பூஜை உண்டு இப்படியெல்லாம் சொன்னார்கள். நானும் சரி அப்படின்னு, எல்லாருமே வந்து சிஷ்யால் யாரையோ வந்து சீடை பண்ணுங்கோ முறுக்கு பண்ணுங்கோ இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம். அப்போ நான் குருஜி அம்மா கேட்டேன், கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டேளா அப்படின்னு நான் கேட்டேன். குருஜி அம்மா சிரிச்சா, என்னடா பண்ணணும் அப்படின்னா, இல்லை எல்லா இடத்துலையும் எங்கள் காலத்துலலாம் சீடை எல்லாம் பண்ணுவா, உப்பு சீடை வெள்ளச்சீடை எல்லாம் பண்ணுவா. உடனே குருஜி அம்மா சிரிச்சா, உப்பு சீடை வெள்ளச்சீடெல்லாம் உனக்காகவா கிருஷ்ணுக்காகவா அப்படின்னு கேட்டார்கள். உடனே நான் சிரிச்சுட்டே சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் காலத்தில் பண்ணுவா அப்படின்னு. குருஜி அம்மா அழகாங்கிட்ட சிரிச்சுட்டே சொன்னான், வாஸ்தவம் தான், உப்பு சீடை வெள்ளச்சீடை எல்லாம் பண்ணணும் தான், ஆனால் அதெல்லாம் முக்காவாசி மனுஷாளோட நாக்கு சுவைக்காக தானடா பண்ணுறா, எல்லாம் நாக்குக்கு தானே. ஆனால் அதோட முக்கியம் கிருஷ்ணன் சந்தோஷப்படுற மாதிரி வாழணும், அதான் முக்கியம். கிருஷ்ணனுக்கு என்ன பிடிக்கும், நம்ம நிறைய நாமஜபம் பண்ணிட்டு அவனோட சந்தோஷப்படி அவன் ஆசைப்படுற மாதிரி வாழ்ந்தா போதாதா அப்படின்னார்கள். நான் கையை கூப்பிட்டேன், சரிம்மா எனக்கு தெரியல மன்னிச்சுக்கோங்கோ அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ குருஜி அம்மா சிரிச்சண்டே சொன்னார்கள், அழகா நாமஜபம் நிறைய பண்ணணும்பா, அதுதான் முக்கியம். கிருஷ்ண ஜெயந்தினா கிருஷ்ணன் பிறந்திருக்கான், அந்த பிறந்த குழந்தைய நன்னா கொண்டாடணும், அந்த பிறந்த குழந்தைய சௌக்கியமாக வச்சுக்கணும், அதுதான் கிருஷ்ண ஜெயந்தியினுடைய பிரயோஜனம்டா பயல அப்படின்னு சொன்னார்கள். நிஜமாவே எனக்கு அது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அது வரைக்கும் கிருஷ்ண ஜெயந்தி ராமநவமின்னு அந்த மெனு தான் எனக்கு தெரியும், உப்பு சீடை வெள்ளச்சீடை. குருஜி அம்மா உடனே சொன்னா, எங்கள் பாட்டியெல்லாம் அவ்வளோ அழகாக பண்ணுவாடா, சொப்பெல்லாம் பண்ணுவா குழந்தைக்கு, சின்ன சின்னதாக சொப்பெல்லாம் எங்கள் பாட்டி வந்து இந்த முறுக்கு மாவுலையே சொப்பெல்லாம் பண்ணி வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு குருஜி அம்மா சொன்னா. அதுக்கப்புறமா சொன்னா, எனக்கு இந்த கை ஆக்சிடெண்ட்டில் இப்படி பிழிய முடியாதுன்னு, இப்படி உருட்டுறதெல்லாம் கஷ்டம், என்னால் அது முடியாது, அதனால் நான் எல்லாம் கிருஷ்ணனுக்கு மானசீகமாக தான் கொடுப்பேன் அப்படின்னார்கள். நிஜமாவே டக்குன்னு என் கண்ணில் கொஞ்சம் அழுக வந்துடுது. ஏன்னா அம்மா வந்து அழுதுன்னு சொல்லலை, ஆனால் இந்த வார்த்தை மானசீகமாக கொடுப்பேன் அப்படின்னு, அதாவது பகவானுக்கு மானசீகமாக கொடுத்தா கூட ஏற்றுக்கொள்வான் அப்படின்றத குருஜி அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தார்கள். சத்தியமாக சொல்கிறேன், இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, எல்லோரும் நிறைய பண்ணலாம்னு ஆசை இருக்கும். ஒருவேளை எதான அசந்தர்ப்பம் பண்ண முடியலை, சில பேருக்கெல்லாம் அந்த உப்பு சீடை போடும்போது தான் ஒழுங்காக வராது, எல்லாம் விண்டு விண்டு போயிடும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மாலாம் கோகுலாஷ்டமிக்கெலாம் சீடை பண்ணுறாங்கன்னா எங்களெல்லாம் அந்த ஏரியாக்குள்ளேயே விட மாட்டேன், போகக்கூடாது அந்த பக்கம் அப்படின்டுவா. அது வர வரைக்கும் அது பண்ணி எடுத்து வைக்கிற வரைக்கும் பெரிய டென்ஷன் உண்டு எங்கள் அம்மாவுக்கு. நாங்களாம் கிராட்டாக பண்ணுவோம், என்னம்மா அது அணுகுண்டா போடப்படல, உப்பு சீடு தானே போடப்படல, இதுக்கே எந்த பாடு அப்படின்னு கேட்போம் நாங்கள்லாம். அதனால் ஏதானும் ஒரு வேளை அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, சமயம் இல்லை, முடியலை அப்படின்னா, மானசீகமாக நீங்கள் பாட்டுக்கு பகவானுக்கு என்ன பக்ஷணம் வேணுமோ கொடுக்கணும், சரியா? குருஜி அம்மா அவ்வளோ அழகாக அந்த நானும் அம்மாவும் பேசிகிட்டே வந்தோம். இப்படி பேசும்போது குருஜி அம்மா சொன்னான், உனக்கு இந்த வெண்ணை வெண்ணைன்னு சொல்லாலும் என்னன்னு தெரியுமாடா அப்படின்னா, அதில் வெண்ணை எனக்கு தெரியுமே, அழகாக தயிரில் கடைஞ்செடுத்தா வர வெண்ணை தானே
அப்படின்னு குருஜி அம்மா சிரிச்சா. அது உலகாயுதமான வெண்ணெய், கண்ணன் அந்த வெண்ணெய்க்கு தான் ஆசைப்படுறான்னு நினைக்கிறியோ நீ அப்படின்னார்கள். நான் சொன்னேன், ஆமாம் அதானே, அப்படி தானே நீங்களாம் சொல்லியிருக்கேள் அப்படின்னு குருஜி அம்மா சிரிச்சா. மனசுன்ற வெண்ணெய் தான் கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ மனசு வெண்ண மாதிரி இருந்தா வச்சுக்கோங்க, கண்ணன் வந்து திருடிட்டு போறானா இல்லையா பாரு அப்படின்னாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்படியா? இதெல்லாம் வந்து நான் குருஜியமா பார்க்க ஆரம்பிச்சேன் அந்த சமயத்துல. நிறைய விஷயங்கள் விட்டு நான் அப்பப்பே தான் ஒன்று சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு கோகுலாஷ்டமி அப்படின்றதுனாலயே சொல்ல, நேத்தி நம்மளுடைய கோகுலாஷ்டமி ரொம்ப ஜோரா கொண்டாடினோம், இன்னைக்கு நிறைய கிரகங்கள்ல கோகுலாஷ்டமி இல்லையா, அதனால சொல்றேன். அப்ப இந்த மனசு தான் வெண்ணெய். குருஜி அம்மா சொன்னா, நிறைய நாமஜபம் பண்ணிட்டே வர 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 மனசு வெண்ணெய் ஆயிடும், கண்ணன் வந்து திருடிண்டு போவான் அப்படின்னா. கண்ணிலேருந்து கோகுலாஷ்டமினா கிருஷ்ணா என் மனசு வெண்ணையா என்னையா எனக்கு தெரியாது, இது உனக்கு எப்படி வேணுமோ அப்படி பக்குவப்படுத்திக்கோ, இதை நீ வச்சுக்கோ, என்கிட்ட கொடுக்காது. ஏன்னா இந்த மனசு என்கிட்ட இருந்தால் படாத பாடுபடுறது, உன்கிட்ட இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். அதனால இந்த மனசில் என்னெல்லாம் தேவையில்லாதிருக்கோ எல்லாத்தையும் தள்ளிட்டு நல்லதை நீ எடுத்துக்கோடா கண்ணா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் கிருஷ்ணன்கிட்ட. அதனால் நீங்களும் ஆனந்தமாக கோகுலாஷ்டமி கொண்டாடுங்க. கண்ணனுக்கு உப்புச்சீடை, வெள்ளச்சீடை, முறுக்கு, வெண்ணெய் என்னெல்லாம் உண்டோ கொடுங்க. பகவான் அழகாக காத்துருக்கான், சந்தோஷமா கொண்டாடுங்க. இன்னைக்கு கிருஷ்ணன் வரப்போறான் உங்க கிரகங்கள்ல, ஆனந்தமா கிருஷ்ணா நீ வர்றதை எனக்கு புரிய வைடான்னு பிரார்த்திச்சுக்கோங்க. நிச்சயமா ஏதான ஒரு விதத்துல கண்ணன் வந்து அனுகிரகம் செய்வான். சரியா? ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய்.